நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மனைவியை முறைப்படி விவாகரத்து செய்து சட்டப்படி பிரிந்து விட்டு 10 ஆண்டுகள் வரைக்கும் இரண்டாவது திருமணத்தை செய்து கொள்ள முடியாமல் மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து அதே மனைவியை சட்டப்படி திருமணம் செய்த, அதாவது இரண்டாவது திருமண அமைப்பே இல்லாத, திருமண அமைப்புகளில் சற்று பின்னடைவுகள் உள்ள ஒரு ஜாதகத்தை இப்போது பார்க்கலாம். ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் இவர் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் வட்டி தொழில், அதாவது ஃபைனான்சியலர். மற்றவர்களுக்கு வட்டிக்கு கொடுப்பது இவருடைய தொழில். நீண்ட நெடுங்காலமாக இந்த வட்டி தொழில் அவருக்கு கை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைமை. இங்கே ராசி கட்டத்தை பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விதி இங்கே நிரூபிக்கப்படுகிறது. அதாவது எந்த ஒரு கிரகமும் சுபத்துவமாக இல்லாத தன்மையில், எந்த ஒரு கிரகமும் ராசி கட்டத்தில் சுபத்துவமாக இல்லாத நிலையில் குரு ராசியின் 2 பத்தாமிடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால், ராசிக்கோ லக்னத்திற்கோ 2 பத்தாமிடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு குருவின் தொழில்கள் அமையும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி இவருக்கு ஐந்தில் குருதசை புதன் புக்தியில் இவருக்கு இவருடைய 30 வயதில் திருமணமானது. ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னத்திற்கு 7இல் சனி, அதாவது நான் அடிக்கடி சொல்லுகின்ற சூட்சும வலி நிலை என்கின்ற அமைப்பில் 7ஆம் இடத்தில் திக்பலமான ஒரு நிலையில் ஒரு ஓரளவிற்கு சுபரான அவருடைய நண்பரின் வீட்டில் சனி இருக்கிறார். ராசிக்கு 2இல் செவ்வாய், லக்னத்திற்கு 7இல் சனி என்கின்ற நிலை வந்துவிட்டாலே 30 வயது தாமத திருமணம் என்பதை அடிக்கடி லைவ்ல நான் சொல்லிக்கிட்டு வரேன். அந்த அமைப்பின்படி இவருக்கு 2005இல் குருதசை புதன் புக்தியில் திருமணம். 7ஆம் அதிபதி 6இல் மறைவு. ஆயினும் அவர் சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனின் வீட்டில் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சுக்கரன் இணைந்த நிலையில் இருக்கிறார். டிகிரி அமைப்பை பார்த்தீங்கன்னா கூட சில விஷயங்கள் உங்களுக்கு துல்லியமாக புரியும். அதாவது இந்த அமைப்பின்படி புதன், இந்த அமைப்பின்படி புதன் 5 டிகிரியில் இருக்க சுக்கிரன், அதாவது 7ஆம் இடத்திற்கு ஏறத்தாழ வந்துவிட்ட நிலையில் 29 டிகிரியில் இருக்கிறார். 20 டிகிரி 22 டிகிரி விலகி கேதுவின் அமைப்பு இருக்கிறது. புதனுக்கும் கேதுவிற்கும் நெருக்கமான சில நிலைகள் இருக்கின்றன. இந்த அமைப்பின்படி ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய அமைப்புகளை கண்டிப்பாக சொல்ல முடியும். சுபத்துவ சூட்சும வலு அமைப்புகள் எந்த இடத்துல வந்து செயல்படுகிறது என்பதை பொறுத்தே வந்து மற்ற விஷயங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சில நிலைகளில் ஒட்டுமொத்த விதிகளை தொகுத்து நான் சில அமைப்புகளை சொல்றேன். 7ஆம் இடம் பலவீனமாக இருந்தாலும் 11ஆம் இடம் அதைவிட பலமான ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மட்டுமே, அந்த 11ஆம் அதிபதியுடைய தசாபக்தி அமைப்புகள் தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே ஒருவருக்கு 2வது திருமணம் நடக்கும். சரி, 2வது திருமணத்திற்கு ஆர்வமே இல்லாத வகையில் இந்த ஜாதகருக்கு சுக்கிரன் கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 6ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. 6ஆம் இடத்தில் அவர் ஆட்சியாக இருந்தாலும் புதனுடன் சேர்ந்து ராசி சந்தியில் இருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பில், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை நோக்கி போகக்கூடிய அமைப்பில் தான் அவர் இங்கே இருக்கிறார். அதே போலவே அம்சத்தில் சுக்கிரன் ராகுவோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் நீடித்த தாம்பத்திய சுகம் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய நிலை இல்லை. நான் அடிக்கடி சொல்வதைப் போல 2, 7, 8ஆம் பாவகங்கள் பாதிக்கப்பட்டாலே தாமத திருமணம். அந்த அமைப்பும் இங்கே தெளிவாக இருக்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் எப்பொழுது சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எந்த நிலையில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வைத்தே அவருடைய அத்தனை அமைப்புகளையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு இன்னொரு நிறுவனமாக இந்த ஜாதகம் இருக்கும். அதே நேரத்தில் திருமணத்திற்கு இவைகள் மட்டும்தான் காரணிகளா என்று பார்த்து விட்டீர்களே. ஆனால் சனியே இங்கே, சரியே 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி வந்து ஏன் வந்து பெரிய பாதிப்புகளை அங்கே கொடுக்கவில்லை என்றால், நான் அடிக்கடி சொல்வதைப் போல